Hey guys, welcome back to Healthy and Trendy Home Cooking. Keep supporting the channel. So, innu nariya dishes post pandrathukku enakku encouragement a irukum. So, in straight dish ku poyila, inik dish enna paathina, hot and sweet mushroom stuffed chicken. So, eppadi seiyalam ingredients and method paathiralam vaanga. Ipo dish ku theviyana ingredients paathiralam. Mushroom vandu body um tail um stem um adha body um stem um thani thani eduthu vechirken. Body indha maari eduthu vechukonga. Stem ah small small pieces ah cut panni vechukonga. அதுக்கப்புறம் ஒரு 5 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் பூண்டு 5 பல் பூண்டு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டஃபிங்கு சிக்கன் சாண்ட்விச் மிக்ஸ் ஸ்டஃபிங் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணுறேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது சோயா சாஸ் இது வந்து சில்லி சாஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சாஸ் நம்ம ஒரு ஸ்பூன் ஹனி மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு கம்பு மாவு பேட்டர் மில்லட் ஃப்ளோர் பேட்டர் ஒரு கப் கம்பு மாவு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் உப்பு போட்டு ஒரே ஒரு எக் போட்டு நம்ம வந்து பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் எக் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மஷ்ரூம் ஹெட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி விட்டுருங்க சும்மா அப்படியே லைட்டாக பெப்பர் பவுடரும் சால்ட்டும் மஷ்ரூமில் படுற மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்துட்டு சிக்கன் எடுத்து இது எப்படி ஸ்டஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம் அது சிக்கன் சாண்ட்விச் மிக்சர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டஃபிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மஷ்ரூம் மேலே அப்படியே கொடை மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னாக இருந்தாலே போதும் ரொம்ப திக் ஸ்டஃபிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் மஷ்ரூமை கவர் பண்ணால் போதும் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க அந்த சென்டர் கேப்லேயும் கொஞ்சம் ஸ்டஃபிங் போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி மஷ்ரூமு இந்த சிக்கன் சாண்ட்விச் கோட்டிங்கால் நல்லா அந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க அவ்வளோதானே ஆ இன்னொன்று செஞ்சு காட்டும் நல்லா பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸையும் கவர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மஷ்ரூம்ஸையும் இந்த மாதிரி சிக்கனை சாண்ட்விச் மிக்ஸை கொடை மாதிரி மேலே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம வந்து இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகணும் ஸோ அதனால 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு கம்பு பேட்டரில் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயை வச்சு எண்ணெய் வச்சாச்சு ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பேட்டர் வந்து இந்த மாதிரி பால்ஸ் மஷ்ரூம் பால்ஸ் வந்து பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி பேட்டரில் டிப் பண்ணிக்கோங்க ஒரு 3-3 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பால்ஸையும் இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சிக்கன் ஸ்டஃப் பால்ஸ்லாம் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நான் இப்போ வந்துட்டு சாஃப்ட் டெக்ஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணதால் நான் எக் ஆட் பண்ணியிருந்தேன் பேட்டரில் இந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா நீங்கள் வந்து எக் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்போ
அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் டெக்ஸ்டர் வரும். எனக்கு சாஃப்ட் டெக்ஸ்டர் ப்ரிஃபர் பண்ணதால நான் இங்கே ஆட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதில் இந்த பால்ஸை போட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லா நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சாப்ட் கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாகிட்டோன்னே எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம சாப் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். சொன்ன மாதிரி கார்லிக் ஃப்ளேவர் குடிச்சா இன்னும் கொஞ்சம் கூட கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்லிக் அதாவது பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஸ்டெம்மையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். இதையும் நல்லா அப்படியே சால்ட்டை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் கார்லிக்கும் நல்லா சால்ட்டே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 to 6 ஸ்பூன்ஸ் ஹாட் அண்ட் சில்லி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாட் டொமேட்டோ சில்லி டொமேட்டோ ஒரு 6 to 7 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க சாஸ் ஆட் பண்ணிவிட்டு, அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு ஒரு பாயிலுக்கு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் நல்லா திக்கன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 to 1.5 ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கவங்க 1.5 ஸ்பூன்ஸ் கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹனி ஆட் பண்ணிட்டு, ஹனி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் சிம்மில் இருக்கணும், ஹனி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் ஹாட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம் சிக்கன் ஸ்டஃப் பால்ஸை இதில் ஒன்றா ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்கிறதுனால அப்படியே கொட்டிடாதீங்க, உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பால்ஸும் ஒன்றா ட்ராப் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம் பால்ஸையும் ட்ராப் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா சாஸ் கோட் ஆகிற மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்ருங்க. அங்கே அந்த சாஸும் மஷ்ரூம் ப்ளஸ் கார்லிக் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்ருங்க. ஸோ நல்லா இப்போ எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஹாட் அண்ட் ஸ்வீட் சிக்கன் ஸ்டஃப் மஷ்ரூம் பால்ஸ் ஃபைனலாக கொரியண்டர் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் யூ கோ, ஹெல்தி அண்ட் டேஸ்டி சிக்கன் ஸ்டஃப் மஷ்ரூம் ஹாட் அண்ட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டிஷ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் த பெல் ஐக்கான். நெக்ஸ்ட் டைம் சி யூ ஆல் வித் அனதர் டேஸ்டி அண்ட் ட்ரெண்டி இன்னோவேட்டிவ் டிஷ். திஸ் இஸ் தீபு சைனிங் ஆஃப். பை பை.